எப்படி இருக்கிறீங்கள் எல்லாரும்? நான் உங்களுக்கு என்ன செய்து காட்ட போறேன்னா, இப்ப ஆடிப்பிறப்பு வர்றதால நான் கொழுக்கட்டை முதல்ல செய்து காட்டலாம்னு இருக்கிறேன். வாங்க, அது என்னென்ன தேவையென்னு பார்ப்போம். வாங்க, என்னென்ன தேவையென்னு பார்ப்போம். நான் 1 கப் கோதுமை மாவு அவிச்சது எடுத்திருக்கிறேன், 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கிறேன், 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கிறேன், அந்த கட்டி சர்க்கரை தான், அதை எடுத்து தூளாக்கி வச்சிருக்கிறேன். 1/2 கப் பயர் எடுத்து வறுத்த பயறு 1/2 கப் எடுத்திருக்கிறேன். 1/2 கப் பாதி தேங்காய் எடுத்து 3 வச்சிருக்கிறேன். மற்றது டார்க் சுகர் எடுத்திருக்கிறேன், 2 கரண்டி, விரும்பினா போடுங்க இல்லாட்டி விடுங்க. மற்றது 2-3 ஏலக்காய் எடுத்து குத்தி வச்சிருக்கிறேன். எண்ணெய் வேணும். நான் 3 விதமான மோதிரம் செய்து காட்டலாம்னு இருக்கிறேன். மூன்றுண்டா, ஒன்று அவிச்சது, பொறிச்சது, மற்றது தீமெல்லாம் அப்படி அவிக்கிறதுண்டு, அதெல்லாம் காட்டலாம்னு இருக்கிறேன். வாங்க, என்னென்னு செய்யறது பார்க்கலாம். இப்போ நாங்கள் பயர் அவிக்கணும். அப்புறம் நான் அந்த பயரோட இதில் போட்டு அவிக்க போகிறேன். நல்லா அவிக்கக்கூடாது, ஒரு அரைப்பருவத்தில் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அவிய வச்சுட்டு காட்டுறேன் அப்படி இருக்கேன். நீங்கள் அவிய வைக்க இதோடு சேர்த்து கொஞ்சம் உப்பும் போடுங்க. அப்போ தான் அவியும் டக்கண்டு. ஒரு கணக்கையில் கொஞ்சம் போட்டிங்கண்டா காணும். போட்டுட்டு நான் பாவிய வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வருதுண்டு. பார்த்தீங்கண்டா தெரியும், அவிஞ்சிட்டு முக்காபதத்துக்கு வந்துட்டது. இந்த பதமே காணும், நல்லா அவிய விடக்கூடாது. நம்ம முக்காபேர் வந்தால் ஓகே மோதிரத்துக்கு. மற்றது தோலோட போட்டிங்கன்னா தான் அந்த மோதிரம் டேஸ்டாக இருக்கும். சில பேர் தோல் இல்லாமல் போடுறவே இந்த தோலோட போட்டால் தான் நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் மாற விடணும், ஆறுன அப்புறம் தான் மிக்ஸ் பண்ணணும். இதை கொஞ்சம் நம்மளுக்கு 1 நிமிஷம் மாறட்டும், அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்க காட்டுறேன். இப்போ வாங்க, உள்ளுடனே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவை குழப்பேன். சர்க்கரை, சர்க்கரை சில பேர் பானி காய்ச்சி போட்டு விடுறவே, ஆனால் பானி காய்ச்சி விடுறதை விட இப்படி கட்டியா தூளா போடுறது நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், மோதிரத்தோட அடிப்படைக்கு நல்லா இருக்கும். இதையும் கொட்டுறேன். ஏலக்காய் மற்றது எடுத்து வச்சுக்கிற சீனி டக் இது எடுத்துருக்கிறேன். ஆனால் நீங்கள் விரும்பினா போடுங்க, விருப்பம் இல்லாட்டி விடுங்க. மற்றது கொஞ்சம் உப்பு, கணக்க போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டால் அந்த இனிப்பை தூக்கி எடுக்குமன்றதை தாண்டி, தூக்கி கொடுக்குமன்றதை தாண்டி. இப்போ எடுத்து இது அவிய வச்சிருக்கிற பயரையும் இதோட மிக்ஸ் பண்ணுவேன். தண்ணித்தன்மையா இருக்க கூடா, மோதகம் வெடிச்சிடும். இப்படி இருந்ததுதான் நல்லா வடிவாருக்க மிக்ஸ் பண்ணி வகுப்பமாக குழப்பம் எடுத்து வச்சிருக்க அவிச்ச போதுமா. அரிசிமா தேவையான அளவு உப்பு, கணக்க போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டிக்கொண்டா காணும். இப்போ இருக்கிறத மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் இடியப்பத்துக்கு எப்படி குழைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் குழைச்செடுக்கணும். அகலம் தண்ணியாக இருந்தால் பெந்து பிடிபடாது. கணக்கு விடாதீங்க, பார்த்து கொஞ்சமாக விட்டு விட்டு குழைங்க.
வெனக்க விட்டீங்கன்னா வெந்த தண்ணி தண்ணியா வந்துடும் அடிச்ச குழாயுங்க குழாய்க்கு பதிலாக இருக்கும் அந்த சொப்டா வந்தால் தான் பிடிப்படும் வடிவா நான் இதோட 10 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விடுறேன் விட்டு குழாய்க்கோணும் விட்டு நான் அடிச்ச குழாயுங்க அந்த சாஃப்டா வர மட்டும் குழைச்சிங்கன்னா தான் நல்லா வடிக்காத மோதகம் அப்படிங்கிற தெரியும் வடிவா குழச்சி எடுத்துட்டேன்மா இதம்மா காயாம இருக்கிறதுக்காண்டி ஒரு ஈர துணி எடுத்து மூடி வைக்க போறேன் இப்படி மூடி வச்சு செய்து கொண்டு வந்தீங்கன்னா காயாது வாங்க இப்போ மோதகத்தை பிடிப்பேன் நீங்கள் பிடிக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் பக்கத்தில் வச்சிருங்க கையில் ரெடி போட்டு பிடிச்சிங்கன்னா வடிவாக வரும் ஒரு கொஞ்சம் மாவு எடுத்து அப்படி உருண்டையாக்கிட்டு இப்படி இப்படி தட்டி கொண்டு வந்தீங்கன்னா வந்துடும் வராதுன்னு சொல்லுவீனா ஆனால் இது பெரிய வேலை இல்லை சும்மா நீங்கள் இதாக ரெண்டு விரலாலையும் இப்படி இப்படியே தட்டி கொண்டு வந்தீங்கன்னா அது வந்துடும் அதில் மெல்லிசா தட்டினீங்கன்னா தான் அவியும் சில பேர் மொத்தமாக தட்டுவினம் அப்படி எல்லாம் அவியாது இப்போ உள்ளுடனே வைப்போம் வச்சுட்டு இந்த நடுவுக்க வச்சுட்டு இந்த உள்ளுடன இந்த ஒரு கையால் இப்படி அமத்தி அமத்தி இப்படி இப்படியே நொண்டு வந்தீங்கன்னா அது ரவுண்டுக்கு வந்துடும் அப்படியே உடனே இப்படி வந்துடும் இதை நீ இப்படி செய்து விட்டீங்கன்னா சரி ரெடி அதே மாதிரி கொழுக்கட்டை அதே மாதிரி தான் தட்டி எடுக்கிறது இது உருண்டியாக்குறது அது தட்டையாக்குறது மா குழைக்கிறதுல தான் இருக்குது இல்லாடி வடிச்சிடும் நீங்கள் தட்ட தட்ட மா வடிச்சு கொண்டு வந்துடும் வச்சுட்டு இப்படி அமர்த்தினீங்களா அச்சம் வச்சு செய்யலாம் அச்சு வச்சு செய்யறத விட இப்படி செய்தீங்கன்னா டக்குனு செய்திடலாம் அது டபுள் வேல் அச்சு வச்சு செய்யறது இப்படி வந்துட்டு கையால சும்மா உங்களுக்கு இது பண்ணின மாதிரி செய்து விட்டீங்கடா சரி
கொட்டி கொழுக்கட்டை மோதகம் கொழுக்கட்டையும் பிடிச்சு வச்சிருக்கிறேன். இப்ப வாங்க என்னென்ன அவிக்கிறேன்னு முதல்ல பார்ப்போம். ரைஸ் குக்கர்லாம் அவிக்க போறேன். இப்ப ரைஸ் குக்கர்ல அவிய வைப்போம். முதல் எண்ணெய்க்கையும் தண்ணிக்கையும் எப்படி போட்டு அவி பொறிக்கிறதா அவிக்கிறேன்னு காட்டுறேன். தண்ணி கொதிக்க பண்ண வச்சிருக்கிறேன். நல்லா கொதிக்கணும் தண்ணி, இல்லை கொதிக்கா போட்டிங்கன்னா கரைஞ்சிடும். நல்லா கொதிச்சா கொதி வந்த அப்புறம் போடணும் கொதிக்கட்டும் நல்லா. அதோட நான் எண்ணெய்க்கு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ண வச்சிருக்கிறேன். அதையும் ஹீட் ஆகட்டும் போட்டு எடுப்பேன். ஹீட் ஆகினோன்னு எண்ணெயும் தண்ணியும் ஹீட் ஆயிட்டது, தண்ணி கொதிச்சிட்டது. இப்ப போட்டு எடுப்பேன் தண்ணிக்க. நல்ல கொதி வந்த அப்புறம் போடணும். எது இல்லாடி கரைஞ்சிடும். நல்ல கொதி வந்த அப்புறம் போடணும். கவியட்டம் இது. அதே மாதிரி எண்ணெய்க்க போடுவோம். உள்ளுடனும் இருக்குது அதையும் இதோட போடுவோம். இப்ப எல்லாத்தையும் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் கையால. இதே மாதிரி வந்துட்டு இப்படி கண்டிங்கண்டா வந்துடும் கோவில் பொடி. இதே மாதிரி செய்தீங்களா செய்து பிடிக்கொடுக்கட்ட சரி. அதே மாதிரி எல்லா மாவையும் இப்படியே செய்து எடுத்தா சரி. இதெல்லாம் நீங்க விடிய இல்ல சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி செய்து கொடுப்பீங்கன்னா சாப்பிடு மீனம் விரும்பி. அதே மாதிரி மற்றதையும் டேஸ்டா இருக்கும். உளுத்த மாவுலையும் செய்யலாம். கொழுக்கடாவும் சாப்பிடுறவு இதை வச்சு அவிக்கணும். இப்போ வாங்க மோதகத்தை பார்ப்பேன். அடுப்பை குறைச்சி வச்சிருக்கோம். இந்த அடிடக்கண்டு கறியும் மோதகம் மோதகத்தை மற்ற பக்கம் பிரட்டி விடுங்கோ. அடுப்பை குறைச்சி வச்சிருக்கோ. அதே மாதிரி இந்த கொழுக்கட்டையும் மற்ற பக்கம் பிரட்டி விடுவோம். தண்ணி கொதிக்க பண்ண அப்புறம் போடணும்.
இல்லாட்டி கொதிக்க முன்ன போட்டீங்கன்னா வடிச்சிடும் மோதகம் எல்லாம். இப்ப கொதிக்க வச்ச மோதகம் எடுக்கலாம். பொரிஞ்சிட்டது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மோதகம் அவிஞ்சிருக்கும். இப்ப பாப்போம் அவிஞ்சிட்டது. நீங்க எடுக்கும் போது தண்ணியால கொஞ்சம் தெளிச்சிட்டு தான் எடுக்கணும், இல்லாட்டி அப்படி எடுத்தீங்கன்னா உடைஞ்சிடும். இனி வெளியில எடுத்துட்டு உடனே எடுக்க கூடாது, இந்த ஆவியெல்லாம் போன அப்புறம் தான் எடுக்கணும். இது கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் மாறின தன்மை வந்தா டக்கன் எடுபட்டுரும், உடையாம உடையாமையே அப்படியே வரும். நல்லா நீங்க சுடச்சுட எடுத்தீங்கன்னா டக்கன் உடஞ்சிரும், நீங்க ஆற விட்டு எடுத்தீங்கன்னா நல்லா வரும் மோதகம். இதுக்குள்ளேயே இது பண்ணி வச்சுக்க பிடி கொழுக்கட்டையையும் அவிய வைப்போம். எல்லாத்தையும் ஒரே டைமே வச்சு அவிய வைக்கலாம். தண்ணி தெளிக்க கூட இது சும்மா தான் எடுக்கணும். இதையும் எடுப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அவிஞ்சிட்டு. இதே கொஞ்சம் ஆற விட்டுட்டு தான் எடுக்கணும். உடனே எடுத்தா சுற்றும், ஆறுனா பிறகு எடுப்போம். இப்போ ஓகே எடுத்துட்டேன். நல்லா நல்லா இதாக வந்துருக்குது. சின்ன பிள்ளைகளெல்லாம் விரும்பி சாப்பிடுவேன். வேணாம் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா மார்னிங் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் சாப்பிடுவேன் விரும்பி. நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். நான் உங்களுக்கு மூன்று ஐட்டம் தான் சொன்னேன், இதோடு சேர்த்து நாலு ஐட்டம் ஆகிட்டது. ரெடி மோதகம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்குது. மோதகம் நீங்கள் செய்து பாருங்க. இப்போ நான் என்னென்ன செய்யறேன் என்னென்ன செய்யறேன்னு சொல்கிறேன். இது பொரிச்ச மோதகம், இது ரைஸ் குக்கரில் அவிச்ச மோதகம், இது பிடிக்கொழுக்கட்டை, இது
தண்ணியில அவிச்ச முதல்ல சூப்பரா வந்திருக்கு. நல்ல டேஸ்டாவும் இருக்கு. நான் இப்ப எப்படி வந்திருக்கேன்னு உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். ரைஸ் குக்கர்ல அவிச்ச மோதிரம் நல்லா சூப்பரா வந்திருக்குது. அதே மாதிரி நான் பொரிச்ச மோதிரம் இப்படித்தான் இருக்கும். நல்லா சூப்பரா வந்திருக்கு. அது நல்ல மொறு மொறுப்பா இருக்கும். இது குறிக்கொள்கிட்ட உங்களுக்கு தெரியும். நல்லா விஞ்சு நல்லா வந்திருக்கு. சூப்பராகும். மற்றது தண்ணியில அவிச்ச மோதகம். இது அதுவும் நல்லா வந்திருக்குது. உள்ளுடனை பார்க்கவே நல்லா சூப்பரா இருக்குது. நான் இப்ப உங்களுக்கு சாப்பிட்டு சொல்றேன் போயிருக்கேன். இருக்குது. நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன மாதிரி வீடியோவில் சந்திக்கிறேன். முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்க.